தமிழக சட்டசபையில் ஓ பன்னீர்செல்வம் இருக்கை விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்புக்கும் சட்டமன்றத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். சென்னையில் இருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய தேஜஸ் விரைவு ரயில் இனி தாம்பரத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பட்டியலின மக்களின் நலத்திட்டங்களுக்கான மத்திய அரசின் நிதியை பயன்படுத்தாமல் பெயரளவில் சமூக நீதி நாடகம் ஆடுவதை திமுக நிறுத்த வேண்டும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய்கிறது. வெளியூர் நபர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் கட்டுப்படுத்துதல், நிவாரணங்கள், தடுப்பூசி நிர்வாகம் ஆகிய 3 அம்சங்களால் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. கொரோனாவை கட்டுப்படுத்தி பொருளாதார செயல்பாடுகள் உறுதி செய்யப்பட்டன. மக்களின் வாழ்வாதாரம் காக்கப்பட்டது. தடுப்பூசியால் 34 லட்சம் பேர் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன என்று அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் ஆய்வு தெரிவிக்கிறது. நான் இனி தேர்தலில் போட்டியிட மாட்டேன், தேர்தல் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுகிறேன், ஆனால் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியை ஆட்சியில் அமர்த்த பாடுபடுவேன் என்று கர்நாடக முன்னாள் மந்திரி எடியூரப்பா கூறியுள்ளார். அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தில் உள்ள உலோக உற்பத்தி ஆலைகள் ஏற்பட்ட வெடிவிபத்தால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வதற்காக தனியார் சுற்றுச்சூழல் ஆலோசனை நிறுவனத்தின் அதிகாரிகள் 5 பேர் சிறிய விமானத்தில் ஓகியோ மாகாணத்துக்கு புறப்பட்டனர். லிட்டில் ராக் நகரில் உள்ள பில்ஹண்ட் அலாரி கிளண்டன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற விமானம் அங்குள்ள ஒரு நெடுஞ்சாலைக்கு மேலே பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே விழுந்து தீப்பிடித்தது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டின் அரையிறுதியில் இங்கிலாந்தை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. நாளை நடக்கும் T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன.